பாலியல் அத்துமீறலால் பாதிக்கப்பட்ட நடிகைகள் தயக்கமின்றி புகாரளிக்க கேரள அரசின் சிறப்பு புலனாய்வு குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது. மலையாள திரையுலகில் நடந்த பாலியல் அத்துமீறல்கள் குறித்து மின்னஞ்சல் மூலம் புகார்கள் வந்திருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றிருக்கும் IPS அதிகாரியான DIG அஜிதா பேகம் சன் நியூஸுக்கு தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்கள் தயக்கமின்றி புகார் அளித்தால்தான் தவறு செய்தோர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வெளியே சொன்னோம்னா நம்ம ஒரு கேஸ் ஒரு லீகல் பேட்டில் ஆயிரும் நினைப்பாங்க, இல்லை இது சமூகம் நம்மளை பத்தி என்ன நினைக்கும்னு நினைப்பாங்க, நம்மளவே மோசமா பேசுவாங்கன்னு நினைப்பாங்க, விக்டிம் ஷேமிங். அப்ப இதெல்லாம் தான் நடக்குது. பட் இந்த பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நம்ம வந்து லீகலா உள்ள ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும், இல்லைன்னா லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுமையோ வன்முறையோ யாருக்கு நடந்திருந்தாலும் அந்த பெட்டிஷன் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு இதில் ஒரு சொல்யூஷனும், அண்ட் ப்ளஸ் அது பேஸ் பண்ணி தான் நமக்கு சொசைட்டியில் ஒரு சேஞ்சே கொண்டு வரணும். பாலியல் அத்துமீறல்கள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டவர்களை தொடர்பு கொண்டு விசாரித்து வருகிறோம் என்று குறிப்பிட்ட DIG அஜிதா பேகம், அவர்கள் எழுத்துப்பூர்வமாக மனு அளித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.